தேசத்தில் கிறிஸ்தவ நற்செய்தி இயக்கமான இரட்சண்ய சேனை என்னும் சேவை இயக்கத்தை ஸ்தாபித்து அதன் முதல் ஜெனரலாகவும் இருந்த வில்லியம் பூத் என்பவரின் மனைவிதான் கேத்ரின் பூத். இராணுவத்தை போன்ற கட்டமைப்பை கொண்ட இந்த இயக்கம் லண்டனில் இருந்து பல்வேறு நாடுகளுக்கும் பரவி வளர்ச்சியடைந்தது. இந்த இரட்சண்ய சேனை என்னும் பேர் இயக்கத்துக்கு பெரும் தூணாக இருந்தவர்தான் கேத்ரின் பூத். இவர் இரட்சண்ய சேனையின் தாய் என்று அழைக்கப்பட்டவர். இயற்கையாகவே பயமும் கூச்ச சுபாவமும் கொண்டவர் கேத்ரின் பூத். ஆனால் அதே சமயம் மிகுந்த இரக்க குணம் கொண்டவர். சாலையோரங்களில் குடித்து வெறித்து கிடப்பவர்களை பார்க்கும்போது மிகுந்த மன உருக்கம் கொண்டு அவர்கள் அருகில் சென்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வார். அது மட்டுமல்லாது குடிப்பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கே சென்று சுவிசேஷத்தை எடுத்து கூறி அவர்களை சபைக்கு அழைத்து வருவார். குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களை மீட்க பெரும் புரட்சியையே செய்தார் கேத்ரின் பூத். அநேகர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இரட்சண்ய சேனையில் இணைந்தனர். அடித்தட்டு மக்களின் ரட்சிப்பிற்காக போராடின இரட்சண்ய சேனை மூலமாக குடிப்பழக்கத்திற்கு அடிமையாயிருந்த பலரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டனர். இதனால் இரட்சண்ய சேனை பல எதிர்ப்புகளையும் சந்திக்க நேரிட்டது. குறிப்பாக மதுபானங்களை தயாரித்து விற்பனை செய்யும் தொழிற்சாலைகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்தனர். 1880 முதல் 1892 வரை இரட்சண்ய சேனை பல இடையூறுகளையும் எதிர்ப்புகளையும் சந்தித்தது. பல நேரங்களில் இது மிகப்பெரிய தாக்குதலாய் மாறி இரட்சண்ய சேனையைச் சேர்ந்த பலரும் கொல்லப்பட்டனர், சிலர் படுகாயமடைந்தனர். 1882 மட்டும் 662 பேர் கொல்லப்பட்டனர். இதில் 251 பேர் பெண்கள், 23 பேர் 15 வயதுக்கும் கீழ் உள்ளவர்கள். இப்படியாக பல போராட்டங்களை சந்தித்த போதும் இரட்சண்ய சேனை வளர்ந்து கொண்டே வந்தது. இது மட்டுமின்றி தனக்குள் இருந்த பயங்கள் கூச்சங்கள் எல்லாவற்றையும் தாண்டி தைரியமாய் பொது மேடைகளில் பிரசங்கித்தார் கேத்ரின் பூத். இவருடைய பேச்சை கேட்ட பலரும் தொடப்பட்டு இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். அந்நாட்களில் இங்கிலாந்தில் பெண்கள் இவ்வாறு பொது மேடைகளில் பேசுவது பெரிதும் விமர்சிக்கப்பட்டது. ஆனால் எல்லா தடைகளையும் தாண்டி கேத்ரின் பூத் பல பொது மேடைகளில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். தனது கணவர் வில்லியம் பூத்திற்கு பெரும் பக்கபலமாயிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்தார். இவை எல்லாவற்றையும் தாண்டி கேத்ரின் பூத் அவர்கள் இங்கிலாந்து இளவரசி எலிசபெத்தை நேரில் சந்தித்து பெண்களை பாதுகாக்கும் சிறப்பு சட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்தார். இவ்வாறு தனது இறுதி நாட்கள் வரை அயராது கர்த்தருக்கென்று உழைத்த கேத்ரின் பூத் தனது இறுதி நாட்களில் நோய்வாய்ப்பட்டிருந்த போதும் கூட பொது மேடைகளில் பிரசங்கிப்பதையோ வீடுகளுக்கு சென்று நோய்வாய்ப்பட்டவர்களை விசாரிப்பதையோ நிறுத்திவிடவில்லை. 1890 ஆண்டு அக்டோபர் 4 நாள் தனது 61 வயதில் கேத்ரின் பூத் தனது நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதிலும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதிலும் ஆண்களுக்கு நிகராகவே பெண்களுக்கும் சரிபாதி பங்கு உண்டு என்பதை எப்போதும் மேற்கோள் காட்டி வந்தார் கேத்ரின் பூத். அவர் சொன்னது போலவே தன்னுடைய வாழ்நாட்களில் கர்த்தருடைய ஊழியத்தை சிறப்பாக செய்தார். இன்னும் இது போன்ற பல காணொளிகள் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.